கொள்ளிடம் ஆற்றில் அரசு மணல் குவாரி அமைப்பது தொடர்பாக அப்பகுதி மக்களிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. தஞ்சை மாவட்டம் விளாங்குடி கொள்ளிடம் ஆற்றில் அரசு சார்பில் மணல் குவாரி அமைக்க முதற்கட்ட பணிகள் நடைபெற்று வந்தன. ஆனால் இதற்கு அப்பகுதி மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்த பிரச்சினையை சுமூகமாக தீர்க்க திருவையாறு தாலுகா அலுவலகத்தில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு வட்டாட்சியர் லதா தலைமை வகித்தார். அதில் பேசிய பொதுமக்கள் குவாரி அமைப்பது மணல் எடுப்பதன் மூலம் தங்கள் பகுதியில் நிலத்தடி நீராதாரம் பாதிக்கப்படும் என்றனர். மேலும் விவசாயம் செய்ய இயலாத நிலை ஏற்படும் எனவும் அவர்கள் அச்சம் தெரிவித்தனர். இதுகுறித்து விளக்கமளித்த அரசு அதிகாரிகள் ஆற்றுப்படுகைக்கு கீழ் 1 மீட்டர் ஆழத்தில் மட்டுமே மணல் எடுக்கப்பட உள்ளதாகவும் அதனால் நிலத்தடி நீராதாரம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது என்றும் தெரிவித்தனர். ஆனால் அரசு தரப்பு விளக்கங்களை ஏற்க மறுத்த பொதுமக்கள் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இதனால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே கோவண்ட குறிச்சியில் மீன் வளர்ப்பதை காரணம் காட்டி பாசனத்திற்கு நீர் திறந்துவிட மறுப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. திருச்சி மாவட்டம் லால்குடியை அடுத்துள்ளது கோவாண்ட குறிச்சி கிராமம். இங்கு 2000 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. விவசாயம் முக்கிய தொழிலாக இருக்கும் இந்த கிராமத்தில் மழையும் புள்ளம்பாடி வாய்க்கால் பாசனமுமே முக்கிய நீர் ஆதாரம். தற்போது இங்குள்ள குளங்களில் மீன் வளர்ப்பு பணி நடைபெறுவதாக கூறி அதிகாரிகள் விளைநிலங்களுக்கு தண்ணீர் தர மறுப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள குளத்தை தூர்வாரி அதனை விவசாயத்திற்கு பயன்படுத்தாமல் மீன் வளர்க்க குத்தகைக்கு விட்டு அரசாங்கம் பன்மடங்கு லாபம் சம்பாதிப்பதாகவும் அவர்கள் ஆதங்கப்படுகின்றனர். எங்களுக்கு வந்து இது வந்து என்னைக்கு மீன் விடுறாங்களோ அந்த குளம் அந்த பால்பட்டு போச்சு. எங்களுக்கு வர விவசாயத்துக்கும் தனியா இது கிடைக்கிறது இல்லை. இருக்கிற தண்ணி விவசாயத்துக்கு போதுமான இல்லை, பராமரிப்பும் இல்லை. பொதுப்பணித்துறை இது பராமரித்து என்னைக்கு பராமரிச்சதுன்னு யாருக்குமே தெரியல. 11 பரப்பளவுள்ள ஒச்சங்குளம் மற்றும் 8 பரப்பளவிலான அரசங்குளம் என இரு குளங்களுமே தற்போது மீன் வளர்ப்புக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது என்பது விவசாயிகளின் குற்றச்சாட்டு. இதனால் இந்த 2 குளங்களை மட்டுமே நம்பியுள்ள 600 பரப்பளவிலான விவசாய நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த ஏரியை கொண்டு தான் இந்த 200 நெல் அர்த்தம் மழை நீரை கொண்டு வாய்க்கால் வந்ததுக்கு பிறகு இந்த வாய்க்கால்லேருந்து இந்த வடிகால் மாதிரி இருக்கு வரும் நிறைஞ்சதுக்கு ஒரு படு அந்த தண்ணியை வச்சு விவசாயம் செய்கிறோம். இதுதான் உண்மை எனக்கு தெரிஞ்சது. இது மட்டுமின்றி மீன் வளர்ப்புக்கு பயன்படும் தாவரங்களை வளர்த்து குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு பயன்படாத வகையில் நீரின் தன்மையை மாற்றிவிட்டதாகவும் விவசாயிகள் புகார் கூறுகின்றனர். இந்த ஏரியை நம்பி இருக்கிறதுனால இந்த விவசாயிகள் பாதிக்குது. எங்களுக்கு ஏரி தான் விவசாயம் தான் முக்கியம். கொஞ்சம் ஏரியை பற்றி பேசுறதுன்னா ஆஃபீஸர்கள் மூலியமாக தான் இந்த ரிப்போர்ட்டை நாங்கள் முடிவு பண்ண முடியும். இதுவரைக்கும் யாரும் வரல. எங்களுக்கு இந்த வருஷம் வறட்சி காலத்தினால ஏரியில் தண்ணி திறக்க முடியாத சூழ்நிலை உருவாகி போச்சு. காடெல்லாம் தரிசாக கிடக்கிறதுனால எங்களுக்கு ஏரியை வந்து சுத்தப்படுத்தி மெயினாக வந்து இந்த ஏரியிலேருந்து விவசாயிகளுக்கு நிலம்பாகிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அதான் எங்களுடைய மெயின் கோரிக்கை. மீன் வளர்ப்பை தடை செய்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்ற கோரிக்கையோடு காத்திருக்கிறார்கள் விவசாயிகள். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திருச்சியிலிருந்து கதிரவன்.